வாழ்கிறோம். இது ரொம்ப முக்கியம். நாம இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல இருந்தால் அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். தேவ சமூகம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் இருக்க வேண்டும். தேவ சமூகம் நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கையில இடைபட்டு நம்மை ஒளி ஊட்டுகிறவராய், சந்தோஷமாய் நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு விடுதலை கொடுக்கிறது, மனுஷருக்கு ஒளியை கொடுக்கிறது, ஜீவ ஊற்றாய் புரண்டு வந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜீவனற்ற ஒன்று மனிதர்களை ஆதிக்கம் செலுத்துகிறது, மனிதர்களுடைய சந்தோஷத்தை பறித்து விடுகிறது, மனிதர்களை பயங்கரமான நரகத்திற்கு உண்டாக்கி விடுகிறது. எவ்வளவு பயங்கரமான பாருங்க. அதாவது உயிரற்ற ஒன்று எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை மனிதர்களிடத்துல கொண்டு வருகிறது. குருவாகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது பேதுரு சந்திக்கும் போது அவர் வந்து படகிலே இந்த பக்கம் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இரா முழுவதும் அவர்கள் மீன்களை தேடியும் எங்கும் காணாமல் அவர்கள் வலைகளை வீசும் ஆண்டவர் சொன்னார் என்று வீசுவதனாலே வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று வசனம் சொல்லுது. இதுக்கு பிறகு நடந்த ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்ம பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான், பாவியாகிய என்னை விட்டு நீர் அகன்று போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய அந்த இடைப்பாடு அவனுக்கு வந்து விட்டது. அவர் பிரத்யட்சியமாக அவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவனால வந்து அவரோடு பேச முடியவில்லை, அவரோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன் ஒரு நட்பு கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அவன் வந்து தேவன் உயிருள்ளவராய் நம் மத்தியிலே நடக்கிறார், நிற்கிறார், நம்மை பார்க்கிறார் என்ற உண்மையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் திருமறையின் திருக்கக் காட்சிகளில் நாம் ஆண்டவருடைய வசனங்களை வைத்து அந்த காட்சிகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அவருடைய காட்சிகளுக்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகமும் 34வது அதிகாரம் 1 28 வசனம் வரைக்கும் 2 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யோசிய ராஜாவாகிற போது 8 இருந்து 31 எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8 தன் இன்னும் இளவயதாக இருக்கையே தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12 மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகியவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் வழிபீடங்களை இடித்தார்கள். அவர்களின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மற்றும் பாலான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18 அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசியாவையும் யோகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியாகிய இல்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும்
யூதா பென்யமின் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனவர்கள் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துவதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் ஏப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசிரியர்களுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரர்கள் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரர்கள் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரர்களாக இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாக்கியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாகவும் பற்புள்ள வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசல் காவலருமாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரனாக இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிருதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானின் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்து பணத்தை அவர்கள் கட்டி அதை விசாரிப்பக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாய இலக்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிருதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இலக்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாய அப்தோனுக்கும் சம்பிருதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரேவேலிலும் யூதேயாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் முண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது இலக்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாய திக்வாதியின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகி உள்தால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திற்கு போனார்கள். அவள் எருசலேமில் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவளோடே அதை பற்றி பேசினார்கள். அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறதாவது, இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்றே கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் இடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்துக்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடி நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னாள். அவர்கள் ராஜாவுக்கு மறுசெய்தி கொண்டு போனார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சாமி. உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா எங்கள் கண்களை நீர் திறந்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் ஊடாக ஆண்டவரே ஊறி எங்களுடைய சரீரத்தோடும் ஆத்மாவோடும் இந்த வசனங்கள் கலந்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வந்து இந்திய தேசத்திலிருந்து நாம் பிறந்து வளர்ந்து இங்க வந்திருக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே விக்கிரக வழிபாட்டை குறித்து நமக்கு அந்த அளவிற்கு நமக்கு வந்து எச்சரிப்புகள் நம்மளுடைய இதயங்களிலே இருப்பதில்லை. நம்ம வந்து நிறைய நேரத்துல அது ஒரு சாதாரணமாய் நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் வேதத்திலே நிறைய பகுதிகளிலே விக்கிரக வணக்கத்திற்கு மிகுதியான கண்டனங்களும் அதற்கு வரப்போகிற பயங்கரமான தண்டங்களை குறித்து தேவன் விலாவரியாய் சொல்லியிருக்கிறார். நமக்கு வந்து அது அவ்வளவாய் உறுத்துவதில்லை. ஏனென்றால் நாம் தடுக்கி விழுந்தால் விக்கிரகங்களின் மத்தியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு அது வந்து அதனுடைய காரியங்கள் தெரிவதில்லை. ஏன் வந்து விக்கிரகங்களை குறித்து எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, ஆனால் பாவத்திலே பிரதான பாவமா ஏன் விக்கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண இல்லாத ஒன்றை வழிபடுவதனாலே எப்படி வந்து மனிதர்கள் தேவ பகைஞர்களாய் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் விக்கிரகங்கள் வந்து மனிதர்களுடைய இதயங்களிலே அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கி அவர்களை தேவனிடத்திலிருந்து பரிபூரணமாய் பிரிக்கிற ஒரு வெகுக்களாய் ஒரு ஊடகமாய் ஏன் மாறிவிடுகிறது? சாலமோன் மாதிரி மிகப்பெரிய ஞானவான், மிகுந்த படிப்பு படித்தவன், அவன் ஒரு ஸ்காலர் என்று வேதத்துல போட்டிருக்கு. எத்தனையோ தீசிஸ் செய்தான், எத்தனையோ பேப்பர்கள் எழுதினான் என்று வேதத்துல போட்டிருக்கு. பாட்டனிஸ்டா இருந்தான், எத்தனையோ சாஸ்திரங்களை அவன் எழுதினான். எல்லாம் கற்றறிந்தவனாய் இருந்தாலும் ஏன் அவன் விக்கிரகங்களுக்கு அடிமையாய் போனான்? அதுல என்ன அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கு? இதை நாம் உற்று நோக்குவோம் என்றால் விக்கிரகத்தின் மேல மனிதர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பதை பார்க்கலாம். ஏன் எல்லா மனிதர்களும் தேவன் விக்கிரகமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறார்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் மனிதர்களோ ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஈடுபாட்டை தங்களுக்கு வெளிச்சமாய் விளக்காய் எண்ணாமல் ஜீவனுள்ள தேவனுடைய ஈடுபாட்டை தங்களுக்கு தொல்லையாக கருதி இருக்கிறார்கள். இது இது இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இது இல்லாம இருந்தா சந்தோஷமாய் இருப்போமே என்று அவர்களுடைய இதயத்திலே நினைப்பதினாலே அவர்களுக்கு அவருக்குள் இருக்கும் ஜீவன் அவருக்கு அவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதில்லை. அது அவர்களை குற்றப்படுத்துவதாயிருக்கிறது. நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உயிரோடு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணும் போது ஒன்று அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது என்று ஒளியை கொடுக்கும்படியாய் சந்தோஷம் நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கையை தள்ளிவிடுகிறது. இல்லாவிட்டால் தேவ பகைமை நம்முடைய இதயத்திலே கொண்டு அவரை எண்ணாமல் போகும்படியான ஒரு நிர்பாகியமான ஒரு சூழ்நிலைக்குள் நம்ம தள்ளப்படுகிறோம். என்ன காரணம்? ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருப்பது மனுஷர்களுக்கு இடரலை கொண்டு வரும்படியான வாய்ப்பு இருக்கிறதுனாலே மனிதர்கள் ஜீவனற்ற காரியத்தை தங்களுடைய கடவுளாய் தெரிந்து கொள்வதிலே விருப்பம் வைக்கிறார்கள். தாங்கள் தரிசிப்பது, தாங்கள் வணங்குவது, தாங்கள் வழிபடுவது, தாங்கள் அதை வந்து அதுக்காக எத்தனையோ பேர் விக்கிரகங்களுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்ததாக வரலாறுகள் இருக்கிறது. இவ்வளவு டெடிக்கேஷனை தாங்க வந்து அந்த
உயிரற்ற ஒன்றுக்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இதயத்திற்குள்ளாக இருக்கும் ரகசிய ஆசை, தேவன் உயிரற்றவராயிருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். இதுதான் இந்த தேவ உயிரற்ற தன்மை. தேவன் வந்து அவர் பேசாதவர், அவர் பார்க்காதவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படாதவர் என்ற தத்துவம் மனிதர்களுடைய இதயங்களில எல்லாவற்றையும் அது ஆளுமை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தால், நான் சிறு வயதிலாக இருக்கும்போது என்னுடைய அம்மா வந்து அவங்க கண்காணிப்பிலே நான் வந்து வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பேன். நான் அப்படி வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் தாயாரின் கண்காணிப்பிலே நான் இருக்கும் போது வேற மாதிரி என்னுடைய பிஹேவியர் இருக்கும். என் தாயார் வேறு இடத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் தனியாக வேலை செய்து கொண்டிருந்தால் என்னுடைய வேலையினுடைய அந்த குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கை, தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவ பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழும் வாழ்க்கைக்கும், தேவன் அவர் கல்லை மாதிரி இருக்கிறார், அவர் அவருக்கு வந்து உயிரற்றவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து வாழும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் மீ டூ என்று சொல்லி ஒரு இயக்கம் வந்திருக்கிறதை பார்த்திருக்கீங்க. சிறு வயதிலேயே தவறாய் பாலுணர்வு காரியங்களுக்காக தவறாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஆண்களும் பெண்களும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்க நெவர் டூ லேட் என்று சொல்லி தங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் என்னைக்கோ ஒரு நாள் நடந்த அந்த காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வடுவை கொண்டு வந்து விட்டது. அந்த காரியம் நடந்ததினாலே என்னுடைய வாழ்க்கையின் முறையே மாறிவிட்டது என்று ஏன் நினைக்கிறார், ஏன் நினைக்கிறார்கள் என்றால், பாலுணர்வு சம்பந்தமான கெடுதல்கள், வன்முறைகள் ஒரு மனித மனதிலே ரொம்ப குறைவான நேரத்திலே அவர்களுக்கு அது பிரயோகிக்கப்பட்டாலும் அது அவருடைய இதயத்திலே ஒரு பெரிய வடுவை உருவாக்கி விடுவது. நிறைய ஸ்டடிஸ், நிறைய ஆராய்ச்சிகள் அதை நிரூபித்திருக்கிறது. பாலுணர்வு வன்முறை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நாளிலே சில நிமிஷங்களிலே நடந்திருந்தாலும் அது ஒரு மகா பெரிய தாக்கத்தை அந்த வன்முறைக்கு பலியானவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொண்டு வரும்படியா இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரத்துல அது நடக்கிறது அவருடைய இதயத்துல திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறதாகவும் அவர்களுடைய வாழ்க்கையின் முறையை அதை மாற்றி விடுகிறதாகவும் இருப்பதினாலே இந்த பாலுறவு வன்முறை என்பது மிகுந்த கடுமையாக நிறைய நாடுகளிலே தண்டிக்கப்படுகிறது, கண்டிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் நாம் தேவனற்ற உயிரில்லாதவையின் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவைகளிடத்திலே பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே வடுக்களை உருவாக்கும்படியாய் அது நம்மை ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு விடுதலை கொடுக்கிறது, மனுஷருக்கு ஒளியை கொடுக்கிறது, ஜீவ ஊற்றாய் புரண்டு வந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜீவனற்ற ஒன்று மனிதர்களை ஆதிக்கம் செலுத்துகிறது, மனிதர்களுடைய சந்தோஷத்தை பறித்து விடுகிறது, மனிதர்களை பயங்கரமான நரகத்திற்கு உண்டாக்கி விடுகிறது. எவ்வளவு பயங்கரமான பாருங்க. அதாவது உயிரற்ற ஒன்று எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை மனிதர்களிடத்திலே கொண்டு வருகிறது, அதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்றால், தேவனை சப்ஸ்டிட்யூட், அவருக்கு பதிலாக இன்றொன்றை கொண்டு வந்து வைப்பதிலே மனிதர்களுக்கு ரகசிய ஆசை இருக்கிறது. அது கல்லாயிருந்தாலும் சரி, மரமாயிருந்தாலும் சரி, அவர் இருக்கிற இடத்திலே வேறு ஒன்றை கொண்டு வருவதற்கு மனிதர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? ஏன் மனிதர்கள் எவ்வளவோ விக்கிரகங்களை பார்க்கும் போது அவைகள் வணங்குவதற்கு தகுதி இருக்கிற மாதிரி எந்த வனப்பும் அவைகளுக்கு இருக்காது, ஆனாலும் விரும்பி அவைகளை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன?
காரணம் என்னன்னா, மனிதர்கள் விரும்பி தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இவைகளை கொண்டு வைப்பதிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஏன்னா எப்பவுமே, அதாவது தமிழகத்துல சொல்வார்கள், சில அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப, அவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் என்று சொல்ல முடியாது, பாப்புலரா இருப்பாங்க, ஆனா புத்திசாலி இல்லாதவர்களாய் இருப்பாங்க. கவனிங்க, புத்திசாலித்தனம் அதிகமாய் இல்லாதவர்களாய் இருப்பவர்களை நிறைய வாக்காளர்கள் விரும்புகிறார்கள் என்று ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் உண்டு. ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது, ரொம்ப புத்திசாலியா இருந்தால் அவர்கள் எம்மை பயங்கரமாய் நம்மை வந்து நம்முடைய சுதந்திரத்தை எடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாய் தன்னை காண்பித்துக் கொள்கிறவர்களுக்கு வந்து நிறைய விரோதிகள் இருப்பார். ஆனா அதே சமயத்துல புத்திசாலியா இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கும்படியா சில பேர் நடிப்பதை பார்த்து இருக்கிறேன். அவர்களுக்கு நிறைய பேர் வந்து, அவர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் வந்து தங்களுடைய தங்களிடத்துல இருக்கிற புத்திசாலித்தனத்தை வைத்து மனிதர்களை இன்டிமிடேட் பண்ண மாட்டாங்க, பயமுறுத்த மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது பேதுரு சந்திக்கும் போது அவர் வந்து படகிலே இந்த பக்கம் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இரா முழுவதும் அவர்கள் மீன்களை தேடியும் எங்கும் காணாமல் அவர்கள் வலைகளை வீசும் ஆண்டவர் சொன்னார் என்று வீசுவதனாலே வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று வசனம் சொல்லுது. இதுக்கு பிறகு நடந்த ஒரு காரியத்தை பார்க்கணும் நம்ம. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான், பாவியாகிய என்னை விட்டு நீ அகன்று போக வேண்டும் என்று சொல்றான். ஏன்னா தேவனுடைய அந்த இடைப்பாடு அவனுக்கு வந்து விட்டது. அவர் பிரத்யட்சியமாக அவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார், ஆனால் அவனால வந்து அவரோடு பேச முடியவில்லை, அவரோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன் ஒரு நட்பு கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அவன் வந்து தேவன் உயிருள்ளவராய் நம் மத்தியிலே நடக்கிறார், நிற்கிறார், நம்மை பார்க்கிறார் என்ற உண்மையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சத்தியம் விடுதலையாக்கும் என்றால் இந்த சத்தியம் பேதுருக்கு தெரிந்தவுடன் அவனுக்கு விடுதலை அல்லவா அது கொடுக்க வேண்டும். ஏவன் பயந்து சத்தியத்தை கொடுக்கிறவர், சத்தியமா இருக்கிறவர் அவரை வந்து தன்னை விட்டு அகன்று போக சொல்லுகிறான். இதற்கு காரணம் வந்து வெளியே வெளிச்சத்தை விட மனிதர்கள் இருளை அதிகமாக விரும்புகிறார்கள். ஏன்னா இருள் வந்து அது வந்து அவ்வளவா பிரச்சனை கொடுப்பதில்லை மனிதர்களுக்கு. தேவனை தரித்து கொண்டிருப்பவர்கள், உண்மையை தரித்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு வந்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தவிர வேறு வழிகள் எதுவும் இல்லை. ஆண்டவரோட கொஞ்ச நேரம் இருக்கலாம், நிறைய நேரம் ஆண்டவர் இல்லாம நம்ம வந்து காலத்தை தள்ளலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. எப்பவும் தேவ சமூகத்திலே அவர்கள் நின்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைக்கு அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குமாயின் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு சுமூகமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நம்ம பார்க்கணும். இந்த ராஜா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க அப்பா ரொம்ப மோசமான ஒரு மனிதனாய் இருக்கிற மனுஷனுடைய பையன் ஆமான் என்று அவனுடைய பேரு. அவன் வந்து ஒரு நல்ல ராஜா கிடையாது. தன்னுடைய தந்தையினுடைய முதற் பகுதியில இல்ல பெரும்பாலான ஒரு வாழ்க்கை
அவன் வாழும்போது பார்த்து கொண்டிருந்திருக்கான். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டான். அவனுடைய தந்தை வந்து கடைசி நாட்களிலே அவன் வந்து தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி என்று போட்டிருக்கிறது. தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல பிலீவராய் அவன் வந்து இறந்துபட்டான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அவனுடைய மகன் வந்து அந்த வாழ்க்கையை அவன் வாழ தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அவங்க அப்பாவுடைய முற்பகுதியில இருந்த வாழ்க்கையில இருந்த விக்கிரகத்தை விட இவனுடைய வாழ்க்கையில நிறைய இருந்தது. கடைசியில வந்து அவன் மனம் திரும்பாமலேயே இறந்து விட்டான் என்று பார்க்கிறோம். அப்புறம் அவனுடைய ஸ்தானத்துல இந்த ராஜாவை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எந்த அதாவது இந்த ராஜாவுக்கு இப்ப புதிதாய் 8 வயது இல்லையா, இந்த 8 வயது குழந்தைக்கு இந்த இந்த காம்ப்ளிகேஷன் என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. 8 வயதுல தான் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவனுக்கு அறியா பருவம், விளையாடி கொண்டு இருக்கிற பருவம். இந்த வயதுல அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன தெரியும் அவனுக்கு. இதற்கு காரணம் என்ன, நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம், ரொம்ப சிறு வயதிலேயே தேவன் மனிதர்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். எங்க பார்க்கிறோம், சாமுவேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் இல்லையா, யோவான் சானிகனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சிறு வயதிலேயே தேவனுடைய அந்த தொடர்பு அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவ மெச்சூரிட்டி, தேவனை நேசிக்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் ஜாஸ்தியா வர்றத பார்க்கிறோம். ஆனால் இந்த ராஜாவுக்கு முன்பாக மற்ற ராஜாக்கள் செய்த கெடுதி எவ்வளவு பெரிதா இருக்கிறதுனால, என்னதான் இவன் பெலிவரா இருந்தாலும், என்னதான் நன்மைகளை செய்தாலும், என்னதான் தேவனை தேட வேண்டும் என்று அவன் உறுதியாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியாய் அவன் தன்னை காண்பித்தாலும், அவனுடைய மக்களாலே அவங்க வந்து திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து விக்கிரக வணக்கத்திற்கு இருக்கிற ஒரு பயங்கரம். அது வந்து மேலே பற்றி நம்முடைய மைண்ட்ல இருக்கிற நியூரான்களை எல்லாம் மாற்றி வந்து உட்கார்ந்துடும். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யோகா ரொம்ப நல்லது என்று சொல்லி அந்த யோகாவிற்கு அடிக்கடி போகிறார்கள். ஆனால் நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அந்த யோகாவை பற்றி என்னுடைய நண்பரிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அதுல இருக்கிற அந்த மந்திரங்களை எல்லாம் உற்று நோக்கும் போது அது என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்க. தேவன் நம்ம இதை நான் இந்த ஸ்டடி ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பித்தேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய உதடுகள் வேற மொழியில உச்சரித்தாலும், இந்த தேவனை நான் நமஸ்கரிக்கிறேன், அந்த தேவனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டிருந்தால், நமது அருகாமையில இருக்கிற தேவன் அவருடைய அவருடைய அவருக்கு எந்த மாதிரி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. தேவ சமூகம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் இருக்க வேண்டும். தேவ சமூகம் நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையில இடைபட்டு நம்மை ஒளி ஊட்டுகிறவராய், சந்தோஷமாய் நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த ராஜாவுக்கு அப்படி இருந்தது. ஆனால் இந்த ராஜாவின் இதயத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மாற்றங்கள் மனிதர்களை சென்று அடையவில்லை. அதனால தேவன் அவனோடு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னுடைய நாட்கள் முடியும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னுடைய நாட்களுக்கு பிறகு மனிதர்கள் இப்படி மாறாம இருக்கிறாங்க, ஒருவேளை நமக்கு தெரியாது, அவங்க எல்லாம் மனசு மாறி நினைவே ஜனங்கள் மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து மாறி இருந்தால், தேவன் ஒருவேளை செய்வேன் என்று சொன்ன காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி செய்யட்டும்னு தான் முதல்லயே சொல்றாரோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால அதனுடைய விளைவுகளை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது. அப்ப நம்ம நினைக்கிறோம், என்னடா அது, சாதாரண ஒரு விக்கிரக வணக்கத்திற்காக
இவ்வளவு பயங்கரமான தண்டனையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வணக்கங்கள் யாரை சார்ந்து வாழ்கிறோம், இது ரொம்ப முக்கியம். நாம இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல இருந்தால் அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். என்னுடைய நண்பர் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக இப்படி பேசினார். அவர் என்ன சொல்லி கொண்டிருந்தார், நான் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்வது என்னுடைய மனதை மாற்றி விடுமோ என்று பயப்படுகிறேன். எல்லாம் சரியா இருந்தோம், என்னுடைய நெஞ்சு கெட்டு போனா நான் எங்கே போவேன்? இந்த நெஞ்சு கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையை இந்த வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதனாலதான் இது வந்து ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும் என்பதில் நாம வந்து உறுதியாயிருக்க வேண்டும். அருமையான ஸ்டெயின் அவர்களும் அவருடைய மனைவி, உங்களுக்கு என்ன என்ன நடந்தது என்று தெரியும், ஸ்டெயினும் அவருடைய ரெண்டு மகன்களும் வேன்ல வைக்கப்பட்டு உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். பின்னாடி வந்து ஒரு விசாரணை கமிஷன் நடந்தது. அந்த விசாரணை கமிஷனிலே அவர்களுடைய நண்பர்கள், அதாவது இந்த மிஷினரி நம்ம தாயாருடைய நண்பர்கள், இவங்க நண்பர்கள் என்று சொல்லப்பட்டவங்க வந்து விசாரணை கமிஷனிலே ஸ்டெயின்ஸ் அவர்களுக்கும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்கும் விரோதமாக சாட்சி சொல்வதை நான் வந்து பத்திரிகையில படித்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறது. என்ன சொல்றாங்க, இவர்கள் ரொம்ப வெறி பிடித்தவர்கள், இவர்கள் அன்பாய் நடப்பதை போல நடந்தாலும் நாம வந்து எங்களுடைய வீட்டிலே நாங்க வந்து தீபாவளி நேரத்திலும் மற்ற நேரங்களிலே விக்கிரகங்களுக்கு படைத்ததை நாங்கள் அவர்களிடத்தில் அன்பாய் கொண்டு போய் கொடுப்போம், அவங்க நாங்க வாங்கவே மாட்டோம், தொடவே மாட்டோம் என்று சொல்லிவிடுவார். கிட்டத்தட்ட அவரு அந்த மாதிரி அந்த கமிஷனுக்கு முன்பாய் சொன்னவர்களுடைய அந்த அந்த வார்த்தைகளின் முடிவு என்ன தெரியுமா, இவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எல்லா ஜனங்களும் இவர்களை வெறுக்கும்படியாய் வாழ்ந்தார்கள், அந்த வெறுப்பின் பரிமாணம்தான் இந்த பயங்கரமான கொலையை தூண்டிவிட்டது என்று சொல்லி பழியை ஸ்டெயின்ஸ் மேலையும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் மேலையும் போடுகிறார். இதுதான் அவங்க சொல்ல வராங்க விசாரணை கமிஷனில. ஏன் வந்து ஸ்டெயினும் கிளாடிஸ் ஸ்டெயினும் இந்த விஷயத்துல ஏன் உறுதியாயிருக்க வேண்டும்? கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு காரியத்துக்காகவே அவங்க உயிரே போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருகிறது இல்லையா. சாத்ராக் மேஷாக் அபேத்னேகுக்கும் அதே சேலஞ்சு தான் இருந்தது. என்ன சேலஞ்சு, ராஜா சொல்றான் நீங்க வந்து இதை வழிபட வேண்டும். என்ன ஒரு பேச்சுக்கு சும்மா வழிபட்டா என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா. ஆனா சாத்ராக் மேஷாக் அபேத்னேகுக்கு தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுது பேச்சுக்கோ எதுக்கோ கிடையாது, வழிபட்டால் அதனாலே வருகிற தாக்கம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவை முறித்து விடும், கொளுத்தி விடும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க, உன்னுடைய கைக்கும் இந்த தீக்கும் விடுவிப்பதற்கு தேவனால் முடியும், அவரால் முடியும். அப்படியே அவர் விடுவியாமல் போனாலும் இந்த விக்கிரகத்தை நான் வழிபடுவதில்லை. ஏனென்றால் அந்த தீ எனக்கு கொடுக்கும் அந்த பயங்கரமான தண்டனையை விட இந்த விக்கிரகத்திற்கு நான் வணங்கும் தண்டனை அதிகமாயிருக்கும், என்னுடைய இதயத்தை மாற்றிவிடும், என் கால சக்கரத்தை எரித்து விடும், எனக்கும் தேவனுக்கும் இருக்கும் அந்த உறவை முறித்து விடும். பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்து டிபிக்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு பேருக்காக கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான், நம்முடைய வணக்கங்களை தவறான காரியத்துக்கு தெரிவிக்க கூடாதாம், நம்முடைய உதடுகள் தவறான காரியத்தை உச்சரிக்க கூடாதாம், ஒரு பேச்சுக்கு கூட. தேவனுடைய இதயம் பழைய ஏற்பாட்டிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். இது அவருடைய இதயத்தை தான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் இல்லாம பார்த்துக்கோம். பணம் ஒரு விக்கிரகம், சில பேருக்கு வேலை ஒரு விக்கிரகம், சில பேருக்கு கல்வி ஒரு விக்கிரகம், சில பேருக்கு நட்பு விக்கிரகமாக இருக்கிறது. எந்த விக்கிரகத்துக்கு முன்பாகவும் நம்முடைய வணக்கங்களை தெரிவிக்காமல் இருப்போம்.
ஆராதனைக்கு அவர் ஒருவரே உரியவர். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை சுவாமி. உடைய வசனங்கள் மாத்திரம் எங்களை விடுதலை பண்ணட்டும். உடைய வசனங்கள் மாத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.